வெல்கம் டு குமரி அரிசுவை கிச்சன் இன்றைக்கு வெள்ளை பூசணிக்காய் வச்சு கேரளா ஸ்டைல் புளிசேரி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி நீளமான ஒரு வெள்ளை பூசணிக்காய் துண்டு எடுத்துருக்குறேன் இதை தோலையும் குடலையும் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கணும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடக்கூடாது அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் கருவேப்பில இவ்வளோ எடுத்துக்கணும் சேரியை மண் சட்டியில் செய்யும்போது தான் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாக செஞ்சது மாதிரி இருக்கும் இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய் துண்டுகளை சேர்த்துடலாம் அப்புறம் மிளகாவை ரெண்டாக உடச்சி எடுத்துக்கணும் அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி எடுத்து மூடி வச்சு நல்ல வேக வச்சிடலாம் காய் வெந்துட்டிருக்க நேரத்தில் நாம் தேங்காய் கலவையே ரெடி பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு ஒரு கப் தேங்காய் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ காய் நல்ல வெந்து வந்திருக்குது ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு காய் வெந்திருக்குதை செக் பண்ணிடலாம் பூசணிக்காய் நல்லா வெந்ததும் நாம் அரைச்சி வச்ச தேங்காய் கலவையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இனி இது வேகட்டும் இது வேகறதுக்குள்ள நாம எடுத்து வச்சிருக்கிற தயிரை அடித்து எடுத்துடலாம் அரை லிட்டர் தயிர் எடுத்துக்கணும் தயிர் கொஞ்சம் புளிச்சி இருக்கணும் இனி இந்த தயிரை விட்டு விட்டு கொஞ்சமாக அடித்து எடுத்துக்கலாம் கெட்டி இல்லாமல் அடித்து எடுத்தாச்சு இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் காயும் நல்லா வெந்து அழகாக வந்திருக்குது இனி இந்த டைமில் நம்ம அடித்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்துடலாம் நான் தண்ணி இல்லாமல் கட்டி தயிராக தான் அடித்து வச்சுருக்கிறேன் தயிரை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் புளிசேரியை கொதிக்க விடக்கூடாது நல்ல சூடானாலே போதும் இதை வந்து கொதிக்க விட்டாச்சுன்னா தயிர் திரிஞ்சு போயிடும் அதனால் நாம் இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது தான் அது வந்து கொதி வராமல் நம்ம பார்த்துக்க முடியும் இனி தேவையான அளவு கல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ புளிசேரி நல்ல சூடாயிடுச்சு இனி இதை இறக்கிடலாம் இனி புளிசேரிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நாலு சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கடுகு ஒன் டீஸ்பூன் வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன் அப்புறம் காஞ்ச மிளகாய் ரெண்டுலேருந்து மூணு எடுத்துக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் இனி தாளிச்சிடலாம் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா சூடானதும் இதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துடலாம் இப்போது கடுகு நல்லா பொறிஞ்சதும் வெந்தயத்தை சேர்த்து கூடவே எடுத்து வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்ல வறுத்துக்கணும் நல்ல ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்ல வறுத்துக்கணும் வறுத்துட்டு எடுத்து வச்ச காஞ்ச மிளகாவை ரெண்டு மூணு பீசஸாக இது மாதிரி உடச்சி போட்டுக்கணும் போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் கருவேப்பிலை பொறிஞ்சதும் தாளிப்பை புளிசேரி மேலே கொட்டிடலாம் அவ்வளோதான் நம்மளோட வெள்ளை பூசணிக்காய் புளிசேரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு புளிசேரி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை இது கூட சேர்த்துடலாம் நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா குமரி அரசுவை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி